சட்டமன்ற தேர்தலின் போது அரவக்குறிச்சி தொகுதி வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது ஆடு மாடு மேய்த்து சேர்த்த பணமா அல்லது காவல்துறையில் சம்பளம் வாங்கி சேர்த்த பணமா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாநகராட்சி அலுவலகத்தின் பின்புறம் 19.70 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி அமைக்கும் பணியை துவக்கி வைத்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆட்சி மாறியவுடன் முதல் நாள் முதல் கைது செந்தில் பாலாஜி என அண்ணாமலை பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் அண்ணாமலையின் கனவு ஒரு நாளும் பலிக்காது எனவும் வேண்டுமானால் இப்பொழுதே நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் தெரிவித்தார். குறிப்பா அவங்க நடவடிக்கை எடுக்கணும் இப்ப கூட எடுக்கலாம்ல. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியாம கேக்குறேன். நான் இவ்வளவு வீரவசனம் பேசுறாள். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாருல வாக்காளருக்கு, அந்த பணம் எங்க இருந்து வந்தது? உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.